வெல்கம் பேக் டு உஷா ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலுக்கு எரால் பிரியாணி பண்ண போறோம் நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பிரியாணியை பிரஷர் குக்கர்ல தான் பண்ண போறோம் ஸோ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் இதில ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை இது நம்ம வீட்டுல ஃப்ரெஷ்ஷா வளர்ந்தது அதனால நான் அதை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சு விட்டுடலாம் விட்டுட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசா கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் மூணு பச்சை மிளகாவை அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கப் அளவுக்கு நான் பிரான் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் பிரான் வந்து நமக்கு சீக்கிரமாவே வெந்துடும் அதனால அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு தக்காளி நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி புதினா தாளம் எடுத்திருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா தயிர் எடுத்திருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பா அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அரிசி சேர்த்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம வந்து ஒன்றரை கப்பா அளவுக்கு இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கப்பு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ ஒன்றரை கப்பு பாஸ்மதி அரிசிக்கு மூணு கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் நம்ம அரிசி போட்டு அது வெந்து வரும்போது நமக்கு அது ஈக்குவலாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பிரியாணி விசில் வரதுக்குள்ளே இப்போ நம்ம ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க பிரியாணி விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா நமக்கு சூப்பராக வெந்திருக்கு அரிசிலாம் உதிரி உதிரியாக இருக்குது எவ்வளோ சூப்பரா அவ்வளோதாங்க சூப்பரான எறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது சூடு ஆறுறதுக்குள்ளோம் இந்த சண்டேக்கு உங்க வீட்டுல என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் ரெசிபில பாக்கலாம்